இப்போ கைஸ் நல்லா சில்லுன்னு இருக்கு, எவ்வளோ வெயிலுன்னு தெரியல. ஃபுல்லாக ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான், அது ஒர்க்கு பார்த்தீங்களா, அங்கே தான் பீச்சு ஃபுல்லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருது, ஓவர் ஃப்ளோ ஆகி வே மாதிரி. இங்கே சூப்பராக இருக்குங்க. இது சின்னதாக வந்து இந்த ரிவர் போல், இந்த இடம் தான் வந்து ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிற இடம் இருக்குது, ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடம் கொஞ்சம் தூரம் போனால் இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குங்க. நிறைய இங்கே தென்னை மரம்லாம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். சூப்பராக இருக்குங்க வியூ, இங்கேருந்து சூப்பராக தெரியுது. அங்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, அதோ அந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்க்கலாங்க, நம்ம அங்கே போக முடிஞ்சால் போகலாம். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்தாலும் இங்கெல்லாம் சூப்பராக எடுக்கலாம், செம்ம லொக்கேஷனாக இருக்குது. மேக்ஸிமம் இங்கே அந்தமாதிரி ஃபோட்டோஷூட்ஸ் தான் எடுப்பாங்க போல். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆர்ச்சஸ்லாம் வச்சு நல்லா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சில்லுன்னு காற்று இருக்குது, அதனால் வந்து ரொம்ப வெயில் தெரியல. நிறையா பேர் இருக்காங்க. அந்த அங்கே இருக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நோனாங்குப்பம் போட் ஹவுஸு. அதுதான் சொன்னேன், இப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான். இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டுலாம் போவாங்கங்க. நம்ம எதுவும் ட்ரெஸ்லாம் கொண்டு வரல குளிக்கிற மாதிரி, இல்லைனா ஜாலியாக நம்மளும் குளிச்சுட்டுலாங்க. இங்கே பாருங்களேன் அழகாக அந்த பட்ரோஸு சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போ சொன்னல, அதுவும் அந்த ஹட்டு, அது மேலே ஏறி நம்ம வந்து உக்காந்து ஏதோ லஞ்ச் ஏதோ கொண்டு வந்தால் சாப்பிட்லாம், ஃபுட்டு அந்த மாதிரி அழகாக அந்த சீ வியூ பார்த்துக்கிட்டே எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸே எதுவும் கொண்டு வரல. ஐயோ, ஷூ ஃபுல்லாக மண்ணை போகுதுங்க, ரொம்ப காத்தடிக்குது. ஸ்விம்மிங் நாட் அலோ டேஞ்சரஸ் ஜோன், அப்படி இருந்துமே குளிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இழுத்துட்டு போய் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ், உண்மையாக ஜாலியாக குளிச்சுட்டு, பட் சேஃபாக குளிக்கணும். இங்கே வந்து ஸ்விம்மிங் நாட் அலோ டேஞ்சர் அப்படின்ட்டு வந்து போட் போட்டிருக்காங்க, அப்படி இருந்து அவங்க எல்லோரும் குளிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குங்க. என்ன இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், பேம்பூலே வந்து செஞ்சு இந்த ஒரு டஸ்ட்பின், இந்த சிட்டர்ஸு எல்லாமே பேம்பூலே செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக இங்கே ஃபோட்டோ ஷூட்டிங்க பாருங்கள், இங்கெல்லாம் அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இந்த டாய்லெட்டும், அந்த டாய்லெட்டும் ரெஸ்ட் ரூமும் இங்கே இருக்குது மென் அண்ட் விமென்க்கு. அது எல்லாமே இந்த மாதிரி இந்த பேம்பூவில் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த பீச் ஃபுல்லாக பேம்பூவில் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. ஓகே கைஸ், ஸோ இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா நான் யாராருக்கெலாம் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கைஸ். ஏன்னா வந்து இந்த பீச் வந்து நிறையா ஃபேமிலிஸும் வராங்க, ஸோ நிறையா பசங்களும் வராங்க, எல்லாருமே வராங்க, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் வராங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை, ஸோ நான்வெஜ் திங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அழகாக வாங்கிட்டு வந்து இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணி அழகாக உட்காந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ இதில் ஒரு மெயினான திங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹட்டெலாம் நிறையா இருக்குங்க, அதுதான் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஹட்டில் உட்காந்துட்டு அழகாக இந்த பீச் வியூவை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காலையில் வாங்க, ஸோ அந்த மாதிரி ஈவினிங்கும் வாங்க, ஸோ அந்த டைம் தான் வெயில் இருக்காது. ஸோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மெயினாக பசங்களுக்குங்க, உண்மையாக வந்து பசங்களுக்கு வேறு லெவலுங்க இது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்க அப்படின்னா உண்மையாக வந்து குளிச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கான ரைட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு.
பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பீச் போயிருக்கீங்க, வீராம்பட்டினம் பீச் போயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது போனீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து போனீங்கனாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் எந்தளவுக்கு இந்த பீச் போயிட்டு ஃபீல் பண்ண அப்படின்றது நீங்களும் வந்து என்ன நினச்சிங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸும் இருக்குது, அங்கேயும் போகலாம் தான் பிளானு. பட் ஆனால் என்னால் போக முடியல. ஸோ மேக்ஸிமம் யாராவது வந்தீங்கன்னா அங்கேயும் போ ட்ரை பண்ணுங்கள் கைஸ். என்னால் இந்த பீச் வந்து தரவாக என்ஜாய் பண்ண முடியல, பிகாஸ் வந்து நான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தாச்சு நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ ஃப்ரெண்டு வந்து முன்னாடி போயிட்டுருக்கான். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையாக. வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா உண்மையாக வேறு லெவலில் பிக் எடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ கரெக்டாக நான் வந்து 1:00 to 1:30 ஆகுது. ஏர்லி மார்னிங் டைமில் வாங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலெலாம் போயிட்டு ஏறி நின்று பார்க்கலாம், மேலே ஏதாவது ஃபுட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட. ஸோ நிறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது இங்கே, ஐ மீன் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்க மாதிரி பாருங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து கோப்ரோ இருக்கிறதுனால அந்தளவு கேப்சர் பண்ண முடில. ஸோ ஜாலியாக எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே வந்து கிளம்ப வேண்டிதான். ஃப்ரெண்ட் அதோ போகிறாங்க ஃப்ரெண்டில். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரொவிடென்சி மாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜூ போகலாம் அப்படின்னு இருந்தேன். அது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. இப்போ மேபி போகலாம் அப்படின்னு இருக்கேன். மேபி ஓப்பனாக இருந்துச்சுன்னா போயிட்டு அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு வராங்க இங்கே. உண்மையாக எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃபுல்லாக அந்த பேம்போவில் மட்டும்தாங்க இங்கே வந்து எல்லா திங்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்கார சிட்டிங்ஸ்லேருந்து அந்த ஹட்லேருந்து டஸ்ட்பின்லேருந்து எல்லாமே வந்து பேம்போவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சோட அவங்க டெக்னிக். பேம்போவில் தான் மேக்ஸிமம் அந்த வந்து பாண்டிச்சேரி சைஸில் வந்து நிறைய அந்த பேம்போஸில் நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்ன ரெசார்ட்டு அந்த மாதிரிலாம். ஸோ உண்மையாக அது வந்து கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருக்கும். அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு. அங்கே போகலான்னு பார்க்குறேன், பட் ஆனால் ஃப்ரெண்டு டைம் ஆகுது அவன் கிளம்பணும் அப்படின்றான். சரி ஓகே, இன்னொரு நாள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூ மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ இங்கே பானிபூரி அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. பானிபூரி, ஃபிஷ் ஃப்ரை, அது இதுன்னு இருக்கு. நம்ம ஒரு மேங்காய் மட்டும் வாங்கிக்கலாங்க. மேங்கோ பத்தை மட்டும் நல்லாயிருக்கும், அதை மட்டும் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், மேங்கோ மட்டும் வாங்கிட்டேன், நல்லா ஸ்பைஸியாக அந்த தூள் போட்டு. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பசிக்குது, போயிட்டு வேறு ஏதாவது சாப்பிட்ற வரைக்கும் இதை சாப்பிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்தாங்க கைஸ் செஸ் ஓகே கே. ஸோ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு லெமன் சோடா குடிக்கலாம் அப்படின்ட்டு அக்கா கிட்டே வந்து ஒரு லெமன் சோடா சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக வந்து ஒரு சால்ட் லெமன் சோடா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உண்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே வந்து ஸோ நெக்ஸ்ட்டு கிளம்பலாங்க ஓகேங்களா. வந்து பார்த்ததில் வருதுதாங்க, சுத்தமாக வந்ததுக்கு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ற தாட்டே இருக்க மாட்டேங்குது. அந்த வெயிலில் சுத்தமாக எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே கிளம்பலாங்க. இங்கே வர்றது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒன்று பஸ்ஸில் வரலாம், அப்படின்லாம் ஆட்டோ வருது, ஆட்டோவில் வரலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பைக்கில் வரலாங்க. பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே டிஸ்டன்ஸில் நிப்பாட்டிடுறாங்க போல். ஸோ நடந்து தான் வரணும் அங்கேருந்து. இதே பைக்கு காரு ஆட்டோ அப்படின்னா இது வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. பைக் சார்ஜ்லாம், பைக் பார்க்கிங் அதெல்லாம் சார்ஜ்லாம் எதுவும் பண்ணலை, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம வந்து கிளம்பலாங்க. என் ஃப்ரெண்டு வேறு அவனோட ஃப்ரெண்டோட கிளம்பிட்டான், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் தனியாக தான் போகிறேன். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வீராம்பட்டினம் அப்படின்னு சொன்னால் யார் வேணால் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோஸ்லாம் வருது. ஸோ இந்த ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து விடுறாங்க. இது ஃபுல்லாக இந்த நான் பீச்சுக்கு வரவங்க தான். நல்லாயிருக்கு. பட் அங்கே வந்து அந்த லோக்கல் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்லான்னு நினச்சேன். ஃபிஷ் குழம்பு, ஏறால், அது இதுன்னு இருக்குன்னாங்க.
பட் ஃப்ரெண்டு கிளம்பிட்டான், அவனை விட்டு எங்கே சாப்பிட்றது அப்படின்ட்டு நான் சரி அப்படியே வந்துட்டேன், எதுவும் சாப்பிடல. ஸோ காய், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் வந்து இந்த ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சுத்தமாக எனர்ஜி போயிட்டு ஒரு மாதிரி வ்ளாக் பண்ணவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதையும் மீறி வந்து நான் வந்து அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு எதாவது சாப்பிடணுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். இப்போ அந்த ஜூ போனால் அது ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு தெரில. இன்கேஸ் அது வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே உள்ளே நடக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னா நிறைய வந்து ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே போவோம். அதுக்குள்ளே வந்து எவ்வளோ இயர்ஸ் பழமையான வந்து ஒரு மரம் இருக்குது, அதுதான் டெட் எண்டு. அது போயிட்டு அங்கேருந்து திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலான் இருக்கேன். அங்கே இருக்க பாருங்கள் பிபிக்யூ மாஸ்டர், அந்த ஷாப்பில் போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஓகே கே, ஸோ வந்து நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பீஸ் இல்லை அப்படின்ட்டு சிக்கன் 65 பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கூட காம்ப்ளிமெண்ட்டாக மைனஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு உண்மையாக வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம் கைஸ். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையாக. ஸோ ஃபுட்டும் உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. லாஸ்ட் டைம் வரும்போது க்ளோஸில் தான் இருந்துச்சு, எதாவது ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாங்க. அந்த ஜூ போச்சுங்க, இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இன்றைக்கும் இல்லை போல். கேட்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நாளைக்குங்களா? இன்றைக்கி லீவுங்களா? நாளைக்கா? சரி ஓகே. ஐயோ போச்சே. ஆ சரி, சண்டேல லீவ் போலங்க. இப்போ ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாண்டிச்சேரிங்களா? விழுப்புரம் ப்ரோ. ஆ ஆமாம், பிரவீன் பிளாகர். பிரவீன் பிளாகர். ஆ டேடி, அந்த அளவுக்குலாம் நான் சின்ன ரைடர் தான்டா. ஓகேடா, எங்கே விளையாடிட்டு போறீங்களா? எங்க உங்க வீடு? எங்க 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 உங்க வீடு? என்னப்பா ஹெல்மெட் கோப்ரோ போட்டிருக்கனே. இது போட்டால் தான் நீயும் தெரியுவ. ஆமாம், வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கு. பொறுமையாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே போயிட்டுருக்கீங்க? சீட் கவர் காரியா? ம், ஓ நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்போ எனக்கு ஒன்று போட்டு கொடுக்குறீங்களா? இப்போ இல்லை, அப்புறமா. பிரவீன் பிளாகர் ப்ரோ. ஒர்க்கில் ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பாய் பாய் ப்ரோ. பாய் 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 பாய். கைஸ், ஒரு சின்ன சின்ன குட்டி சப்ஸ்கிரைபருங்க. நான் பட் இன்னும் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரோ நீங்கள் யூடியூபரா அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னா, ரைடர் ரைடர் அப்படின்ட்டுருந்தான். அப்புறமா ரைடர்லாம் இல்லைப்பா, சின்ன சேனல்ப்பா அப்படின்னா. பரவாயில்ல ப்ரோ, இருங்க ப்ரோ, என் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா. சரி ஓகேப்பா அப்படின்னா. அப்புறம் ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். நல்லா இருந்துச்சுங்க.
ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து வந்த ரைடில் ஒரு சப்ஸ்கிரைபருங்க. நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டான், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் அடித்து எங்கே இருக்கான்னு கேட்டுக்கலாங்க. ஓகே கை, ஸோ ஃப்ரெண்டு வந்து வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது, இதுக்கு மேலே எங்கேயுமே போக முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து ஃப்ரெண்டு சொன்னான். சரி ஓகே, வந்ததுக்கு வந்து பீச்சை பார்த்தாச்சு. ஸோ அதோட மெயின் திங் நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக கிடச்சிருக்காங்க. ஸோ அதுதாங்க. ஸோ ரைடில் போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களை வந்து பார்க்கும்போது, ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் வர ஹாப்பினஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இதுதான் நம்ம சம்பாதிக்கணும். சின்ன சின்ன இந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து சம்பாதிச்சாலே போதும். ஸோ உண்மையை நல்லா இருந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் பசங்கிட்ட பேசினேன். ஸோ உண்மையை நல்லா இருந்துச்சு. அவங்க ஏதோ இந்த கவர், இந்த பைக்குக்கு டேங்க் கவர் அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க போல். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த பைக்குக்கு எதுவும் தேவைப்படாது, இன்கேஸ் நம்ம வந்து வேறு எதா ஃப்ரெண்டு பைக் அந்த மாதிரி எதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்க இன்றைக்கி அந்த குட்டி பசங்க, அதனால் கண்டிப்பாக பண்ணணும், பார்க்கலாங்க. இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு, பட் தென் பார்த்திங்கன்னா வேறு 2-3 இடத்துக்கு போகலான்னு பார்த்தேன், பட் அது மட்டும் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து நான் கண்டென்ட் கொடுத்தேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல. பிகாஸ் வந்து நான் போகணுன்னு பிளான் பண்ண இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு, அதனால் போக முடியல. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைடில் பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான விலாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ பிரவீன், பிரவீன் பிளாகர். ஸோ பாய் கைஸ்.